காலை வணக்கங்க சென்னை அரசு ராஜீவ் காந்தி மருத்துவமனையில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2,34,00,000 ரூபாய் உடனடியாக நிதி ஒதுக்கி டிஎன்எம்எஸ்சி மூலமாக உயர்தர அந்த பிளாஸ்மா பேங்க்கான கருவிகள்லாம் வாங்கப்பட்டு பிளாஸ்மா பேங்க் வந்து நம்முடைய தென்னிந்தியாவிலே முதன் முதலாக நம்முடைய சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பிளாஸ்மா பேங்க் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பிளாஸ்மா பேங்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 நாட்கள் ஆகிறது. இந்த 20 நாட்களில் இதுவரைக்கும் 76 பேர் வந்து பிளாஸ்மாவை டொனேட் பண்ணியிருக்கிறாங்க, 76 பேர் தானம் செஞ்சுருக்கிறாங்க. அதை 89 பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம். 89 பேஷண்ட்டுக்கு வந்து பிளாஸ்மா வந்து ரெசிபியண்ட்டாக எடுத்துக்கிறாங்க, அவங்க குணமடைஞ்சிருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக இந்த பிளாஸ்மா தானம் அனைவரும் செய்ய முன்வர வேண்டும் என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதை தொடர்ந்து நமக்கு வந்து எல்லாருமே இன்றைக்கி பிளாஸ்மா தானம் கொடுக்கணும்னு முன் வரணும் அப்படின்றத நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்தினோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான காவல்துறை குறிப்பாக இன்றைக்கி சென்னை நம்முடைய கமிஷனர் அவருடைய தலைமையில் மரியாதைக்குரிய நம்முடைய மகேஷ்குமார் அகர்வால் அவருடைய தலைமையில் இன்றைக்கு 40 காவல்துறையை சார்ந்த முன்கள பணியாளர்கள் ஏற்கனவே களத்தில் பணியாற்றிய காவல்துறை அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகி ட்ரீட்மெண்ட் அவங்க சிறப்பாக எடுத்துக்கொண்டு குணமடைந்து எலிஜிபிள் கேஸ் 14 நாளுக்கு அப்புறம் எலிஜிபிள் ஆகி 40 காவல்துறையை சார்ந்தவர்கள் இன்று ஒரே நேரத்தில் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பிளாஸ்மா தானம் வழங்குவது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது, மெச்சத்தக்கது. மாண்புமிகு முதலமைச்சர் சார்பில் அம்மாரஸ் சார்பில் தேர் த ரியல் ரோல் மாடல். அதாவது இன்றைக்கு காவல்துறை வந்து களத்தில் பணியாற்றுவது மட்டுமல்ல, மழையிலும் வெயிலிலும் பணியாற்றுவது மட்டுமில்லை, இன்றைக்கி களம் ரோல் மாடலாக எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக அவர்கள் வந்து இன்றைக்கி பிளாஸ்மா தானம் ஒரே நேரத்தில் 40 பேர் கொடுக்கறது 80 உயிர்களை காப்பாற்றுறதுக்கு இது உதவும். ஆக இது மிகப்பெரிய இதே போல் காவல்துறையை வந்து பின்பற்றி எல்லோரும் இதை ஒரு மக்கள் இயக்கமாக பிளாஸ்மா தானம் என்பதை ஒரு பப்ளிக் மூமெண்ட்டாக மாற்றணும் அப்படின்றத முதலமைச்சர் சார்பில் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டோம். காவல்துறையை பொறுத்தவரைக்கும் எனக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கடந்த முறை நம்ம இந்த வேர்ல்டு பிளட் டொனேஷன் டே அப்போ ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க 20,000 பேர் பிளட் டொனேஷன் பண்ணாங்க, முதலமைச்சரே தொடங்கி வச்சார். அதை தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் கோவிட் காலகட்டத்தில் பிளட் டொனேஷனை விட இப்போ நமக்கு பிளாஸ்மா வந்து ரொம்ப முக்கியம். ஆக இந்த பிளாஸ்மா தானத்தில் ஒரே நேரத்தில் காவல்துறை வந்து இன்றைக்கு பங்கேற்றிருப்பது பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் எங்களுடைய நன்றியை முதலமைச்சருக்கும் முதலமைச்சர் தலைமையிலான காவல்துறைக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னை, மதுரை, திருநெல்வேலி 3 இடங்களில் பிளாஸ்மா பேங்க் வந்து நமக்கு மத்திய அரசினுடைய ஐசிஎம்ஆர் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க, நல்ல விஷயம். அதுபோக இன்னும் ஒரு 6 இடங்களில் 6 மருத்துவக் கல்லூரிகளில் அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்டை நம்ம தயார் நிலையில் வச்சு அங்கேயும் இந்த பிளாஸ்மா வந்து நம்ம வந்து தானம் செய்யக்கூடிய அந்த வழிவகைகளை செஞ்சுருக்கிறோம். மொத்தம் 9 இடத்துல தமிழகத்தில் பிளான் பண்ணிக்கிறோம். இந்தியாவிலே இந்த பிளாஸ்மா தானத்தை ட்ரையலில், அதாவது ஐசிஎம்ஆருடைய ட்ரையலில் சக்ஸஸ் பண்ணி அதிகமான நம்பர், ஹையஸ்ட் நம்பர் இன் இந்தியா இன்றைக்கி தமிழ்நாடு தான். அது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். அந்தளவுக்கு நம்முடைய பிளட் பேங்க்னுடைய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் குறிப்பாக ராஜீவ்காந்தி டீன் அங்கே டாக்டர் சுபாஷ் லதா அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக அந்த டீம் வந்து 24/7 ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கிறாங்க. ஸோ இது எல்லோரும் வந்து பிளாஸ்மா காவல்துறை மாதிரி எல்லா நண்பர்களும் குணமடைந்த எல்லோருமே பிளாஸ்மா, ஏன்னா கிட்டத்தட்ட 256,313 பேர் இதில் வந்து குணமடைஞ்சிருக்கிறாங்க. எல்லோரும் பிளாஸ்மா தானம் தருவதற்கு முன்வர வேண்டும். ஒருவர் பிளாஸ்மா கொடுத்தா, 500 ml பிளாஸ்மா கொடுத்தா 2 உயிர்களை காப்பாற்ற உதவும். ஸோ ஒருவர் பிளாஸ்மா கொடுத்தா அதில் 2 உயிர்களை காப்பாற்ற முடியும். -40 டிகிரியில் 1 வருஷம் வரைக்கும் அதை நாங்கள் வச்சுக்க முடியும். குணமடைந்ததுக்கு பின்னால் 14 நாளுக்கு அப்புறம் அவங்க எலிஜிபிள் ஆகிடுறாங்க. ஒரே ஒருவர் இன்னொரு தடவையும் பிளாஸ்மா நீங்கள் கேட்பீங்க, இன்னொரு தடவையும் கொடுக்கலாம். இன்னொரு 14 நாள் கேப் விட்டு திருப்பி 500 ml பிளாஸ்மா கொடுக்கலாம். ஒருத்தரே கண்டினியூஸாக ரத்த தானம் தொடர்ந்து கொடுக்குற மாதிரி பிளாஸ்மா தானமும் ஒரு 14 டேஸ் கேப்பில் தொடர்ந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்குண்டான எல்லா வழிவகைகளும் இன்றைக்கு அரசு தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது.